வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காஃபி ஃப்ளேவரில் ஒரு ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க்கு. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, இன்ஸ்டன்ட் காஃபி, எனி பிராண்ட் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், கொக்கோ பவுடர், சியா சீட்ஸ், ஸ்வீட்னிங்காக நேச்சுரல் ஸ்வீட்னர் அப்படின்ற அடிப்படையில் ஹனி எடுத்துக்கிறோம். ஹனி இல்லைன்னா டேட்ஸ் ரெண்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் வாழைப்பழம், வாழைப்பழமும் பால், சாதாரண நம்ம லோ ஃபேட் மில்க்கு அல்லது அல்மண்ட் மில்க், கேஷ்நட் மில்க்னு உங்களுக்கு விருப்பம் போல் ஏதாவது மில்க் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒன்றுமே இல்லை, பழத்தை வெட்டிட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்ல மிக்சியில் அல்லது பிளண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ண, ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். காஃபி வந்து நம்ம எப்படி சாப்பிட்றோன்ற பொறுத்து தான் நம்ம உடம்புக்கு அது நல்லதாக கேட்டால். இது ஒரு சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட்டு காஃபின்றது. காஃபியில் கஃபைன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, அது வந்து ஒரு லிமிட்டட் அளவில் வந்து நமக்கு உடம்புக்கு நல்லது தான் செய்யும். அதே மாதிரி கொக்கோ பவுடரும் அப்படி தான். கொக்கோ பவுடரும் சாக்லேட்ஸ் வந்து நம்ம எப்படி சாப்பிட்றோம், அந்த சாக்லேட்ஸில் மெயின் இன்க்ரீடியண்ட் கொக்கோ பவுடர் தான் இல்லையா, அது எப்படி சாப்பிட்றோன்றது பொறுத்து தான் இருக்குது. இன்னொன்று, ரெகுலராக ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் காஃபி லவர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வேறு வேறு காம்பினேஷனில் நம்ம விருப்பம் போல் இது பேசிக்காக வச்சுட்டு பழத்தை மாற்றிக்கலாம். சியா சீட் பதிலாக ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கலாம் இல்லையா, கேஷ்யூ சேர்த்துக்கலாம். அப்படி இதை மாற்றி மாற்றி சாப்பிடும்போது வேறு வேறு டேஸ்ட்டில் கிடைக்கும். காலையில் வழக்கமான இட்லி தோசை செய்கிறக்கு 5 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப நேரம் கூட இல்லை. பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் டயட் இருக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆப்ஷன். இது இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.